ஹல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த ஒரு வெக்கத்தை தேவன் இன்னி அனுமதிக்க மாட்டாரு. என் ஜெபம் கேட்கப்படும், சொல்லுங்க, என் ஜெபம் கேட்கப்படும், என் உபவாசம் கேட்கப்படும், சொல்லுங்க, என் உபவாசம் கேட்கப்படும், என் ஜெபம் கேட்கப்படும். என் உபவாசத்திற்கு தேவன் எனக்கு பதிலை அல்ல, ஆசீர்வாதத்தை அல்ல, தேவன் அபிஷேகத்தின் வல்லமையை மகிமையை அளவிட முடியாத தேவன் தருவார். ஏனென்றால் தேவன் இன்றைக்கு எனக்கு சொன்ன வார்த்தை, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சொல்லுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வாக்கு தத்தம் நம்முடைய உபவாசத்திற்கு பதிலாய் பலனாய் இருக்கும் போது, நீங்க மரணம் மட்டும் சொல்லுவீங்க, கிறிஸ்து வருமளவும் இந்த சபை, தேவன் எனக்கு கொடுத்த சபை, என்னுடைய உபவாசத்தினால் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று நீங்க சாட்சி சொல்ல போறீங்க. உங்களுடைய காணிக்கையினால் அல்ல, உங்களுடைய பிரயாசத்தினால் அல்ல, உங்களுடைய உபவாசத்தினாலே தேவன் தருகிற ஆலயமா இருக்க போறது. அந்த ஆலயத்துல அதிக அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் தேவன் செய்ய போறார். ஏனால் அந்த ஆலயம் மகிமை தங்கின ஆலயம், அது உபவாசத்தினால பெற்றுக்கொண்ட ஆலயம். இந்த ஜனங்களும் தங்களுடைய உபவாசத்தினால கண்ணீரால அழுகினாலும் புலம்பினாலும் மனம் திரும்பி தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட அற்புதம் எப்படி இன்றைக்கும் சாட்சியம் சொல்லப்படுகிறதோ, அப்படியே தேவன் உங்களுடைய உபவாசத்தினாலே செய்ய போற அற்புதத்தை தேவன் வருமளவும் உலகம் சாட்சியை சொல்லப்படுகிறது. அது மகிமை தங்கின ஆலயமா இருக்கும். அப்ப காற்றுக்கும் கடலுக்கும் அவர் அவர் அதிகாரம் உள்ளவர் என்பதை நாம் புரிந்து கொண்டோம்னா, நம்முடைய தேவனை நோக்கி கொண்டிருக்கிற நம்முடைய இருதயங்களுக்கு தேவன் போதுமானவராக இருப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு விரோதமான கூட்டத்தை அவர் எந்த ஆயுதத்தினால துரத்துறாரு, எந்த ஆயுதத்தினால நமக்கு வெற்றியை கொடுக்கிறாரு, எந்த ஆயுதம் நமக்கு ஜெயமா மாறினது, அந்த ஆயுதத்துக்கு பேர் என்னது? பரிசுத்த உபவாசம். பரிசுத்த உபவாசம், என் தேவனோடு நான் உறவு கொள்ளக்கூடிய அந்த பரிசுத்த உபவாசம் எனக்கு முன்பாய் யுத்தங்களை ஜெயிக்கிற ஆயுதமாய் மாற்றப்பட்டது அந்த உபவாசத்தினாலே. அப்பொழுது கர்த்தர் தம தேசத்துக்காக என் ஜெபம் கேட்கப்பட்டதினாலே, எனக்காய் பரிந்து பேசுற ஊழியக்காரனுடைய ஜெபம் கேட்கப்பட்டதினாலே தேவன் கொடுத்த ஆலயம் அது மகிமை தங்கினதா இருக்கப்படுது.